Redmi Note 4 MIUI 10 நீங்கள் beta ROM install பண்ணிட்டீங்கன்னா MIUI 9 table versionக்கு எப்படி downgrading பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும்னா நான் இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி MIUI 10 install பண்ணேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ண சொல்ல ஃபோன் ரொம்ப ஹேங் ஆச்சு, ஸ்லோவாகிடுச்சு. நான் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி MIUI 9 டேபிள் ஃப்ளாஷ் பண்ணுறேன், ஃப்ளாஷ் ஆகலை. அது எப்படி ஃப்ளாஷ் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி MIUI 10க்கான யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிறேன், அது போய் பாருங்கள். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி டவுன்கிரேடிங் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு MIUI 10ல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் அபவுட் ஃபோன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. MIUI வெர்ஷன் வந்து ஒரு 5 டைம் இது பண்ணுங்கள். 5 டைம் இது பண்ணிட்ட பிறகு அடிஷ்னல் செட்டிங்ஸில் டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் மீ அன்லாக் ஸ்டேட்டஸில் போய்ட்டு ஆட் அக்கௌண்ட் த டிவைஸ் அதை இது பண்ணிங்க. உங்கள் எம்ஐ அக்கௌண்ட்டில் வந்து இந்த டிவைஸ் ஆட் ஆகிடும். உங்கள் கம்ப்யூட்டரில் மீ அன்லாக் அதை டவுன்லோட் பண்ணிங்க. மீ அன்லாக் டூல் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மீ அக்கௌண்ட்டும் உங்கள் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்ட பிறகு உங்கள் ஃபோனை வந்து பூட் அன்லாக் பண்ணிங்க. அன்லாக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணிங்க. ஹலோ USB டிபக்கிங் மோட் இந்த ஆப்ஷனை இது பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். இந்த ஃபைலை இதுவும் ஒரு பீட்டா ரூமுக்கான ஃபைல் தான். நீங்கள் டைரெக்டாக MIUI 10லேருந்து டேபிள் ரூமுக்கு வர முடியாது. இந்த ரூமுக்கு வந்து நீங்கள் டேபிள் ரூமுக்கு வரலாம். இந்த 2 ரூமும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். MIUI 7.2.9 இந்த லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 4 பாஸ்போர்ட் ரூம் இந்த ரூமை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்யூட்டரில் MIUI ப்ளஸ் டூல்ஸ் அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த வெர்ஷனை வந்து ப்ளஸ் பண்ணிக்கங்க. இந்த வெர்ஷனை ப்ளஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் பூட் லோடரை அன்லாக் பண்ணிக்கங்க. அன்லாக் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது வந்து MIUI 9 டேபிள் வெர்ஷன். இப்போது எந்த அளவுக்கு இந்த வெர்ஷன் தான், இது வந்து டேபிள் வெர்ஷன். இதை டவுன்லோட் பண்ணிங்க. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்க. மீ ப்ளஸ் டூல்ஸில் இந்த வெர்ஷனை ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு MIUI டேபிள் வெர்ஷனுக்கு உங்கள் ஃபோன் மாறிடும். பாருங்கள், அந்த வெர்ஷன் தான் இப்போ வந்து இருக்குது. பாருங்கள், MIUI Global 9.5.4.0 டேபிள் வெர்ஷன். பாருங்கள், அந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் செய்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் எப்போது ஒரு வீடியோ